வணக்கம். லக்ஷ்மிஸ் ஹெல்த் கிச்சனுக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு நான் மிகவும் ஆரோக்கியமான வாழைப்பொத்தியில தான் கறியொண்டு செய்ய போகிறேன். எப்படி செய்கிறதுன்ட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அதோட உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வாழைப்பொத்தியை நல்ல சிறிய துண்டுகளாக வெட்டி சேர்க்க போகிறேன். நீங்கள் உப்பு தண்ணிக்கு வாழைப்பொத்தியை சேர்த்தீங்களண்டா கருக்காது, அநேக மாணவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். வெட்டி சேர்த்துட்டு காட்டுறேன். இந்த மாதிரி சிறிய துண்டுகளாக வெட்டி உப்பு தண்ணியில் சேர்த்துருக்கிறேன். இனி இதை பிழிஞ்சு எடுக்க போகிறேன். இப்போ வாழைப்பொத்தி நல்லா பிழிஞ்சு எடுத்து கொண்டு வந்துட்டேன். இப்போ இதோட 3 டேபிள்ஸ்பூன் உளுத்தமா சேர்க்கிறேன். நீங்கள் உளுத்தம்மாவுக்கு பதிலாக அரிசிமா கடலைமா என்னென்னாலும் சேர்க்கலாம். உளுத்தம்மா வாசனையாக இருக்கும், அதோட ஆரோக்கியமானதும் கூட. இதோட ஒரு வெங்காயம் சேர்க்கிறேன், சிறிய அளவு கறிவேப்பிலை, அறுவல் நொறுவலாக அரைச்ச செத்தல் கொஞ்சம் சேர்க்கிறேன். இதோட தேவையான அளவு உப்பும் சேர்த்து வடைக்கு தட்டுற மாதிரி தட்டி எடுக்க போகிறேன். நான் இப்படி சிறிய சிறிய உருண்டைகளாக உருட்டி எடுத்திருக்கிறேன். நீங்கள் வடைக்கு தட்டுற மாதிரி தட்டியும் பொறிச்செடுக்கலாம். இதை நான் பொறிச்செடுத்துட்டு காட்டுறேன். இந்த கறி வைக்கிறதுக்கு தேங்காய்ப்பூ அரைச்செடுக்கணும். நான் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய்ப்பூவும் 1/2 டீஸ்பூன் நச்சீரகமும் 1/2 டீஸ்பூன் மிளகும் ஒரு 3 பல் உள்ளியும் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதை நல்ல பேஸ்டாக அரைச்செடுக்கணும். தேங்காய்ப்பூ நல்ல பேஸ்டாக அரைச்செடுத்துட்டேன். உருண்டைகளும் பொறிச்செடுத்தாச்சு. இனி எப்படி கறி வைக்கிறதுன்னு பார்ப்போம். தொடர்ந்து பாருங்கோ. இந்த உருண்டைகளை நீங்கள் இப்படியேயும் சாப்பிடலாம், அவ்வளவு சுவையாக இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து வெங்காயம் உண்டும் கறிவேப்பிலையும் பொரிய வச்சிருக்கிறேன். நான் கடுகு பெருஞ்சீரகம் எதுவுமே சேர்க்க இல்லை. இதோட அரைச்ச தேங்காய் மசாலாவை சேர்க்க போறேன். தேங்காயோட 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் சேர்த்திருக்கிறேன். நாங்கள் உள்ளி எல்லாம் சேர்த்து அரைச்சபடியா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் வதக்கி எடுப்போம். இனி குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்ப்போம். நான் குழம்புக்கு தேவையான அளவு 1 டேபிள்ஸ்பூன் கறித்தூள் சேர்க்கிறேன். அதோட காஷ்மீரி சில்லி பவுடரும் 1 டேபிள்ஸ்பூன் சேர்க்கிறேன். சிறிதளவு புளித்தண்ணி, உங்களோட புளி சுவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பை கொதிக்க வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இந்த நேரம் நான் பொறிச்சு வச்சிருக்கிற உருண்டைகளை சேர்க்க போறேன். நீங்கள் இந்த குழம்பு தேங்காய்ப்பூ அரைச்சி தான் வைக்கணும் இல்லை. நீங்கள் வெந்தய குழம்புகள் வைக்கிற மாதிரி புளி குழம்போடையும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா அது இன்னுமே நல்லா இருக்கும். இப்போ இந்த உருண்டைகளை சேர்த்த பிறகு 1-2 நிமிஷம் குறைஞ்ச தீயில வேக வச்சிட்டு எடுக்க போறேன். உருண்டைகள் எல்லாம் சேர்த்தாச்சு. இனி 1-2 நிமிஷம் மூடி போட்டு கொதிக்க வச்சோம்னா கறி தயாராகிரும். வாழைப்பொத்தி உருண்டை குழம்பு சூப்பரா ரெடி ஆயிட்டுது. இனி இறக்கி எடுத்துட்டு பரிமாறலாம். நீங்களும் இது போல செய்து பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தெரிந்தவர்கள் நண்பர்கள் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கோ. புதிய நண்பர்கள் முழுமையா பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தாங்கோ. ஆரோக்கியமான உணவை உண்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.